விஜயின் கட்சிக்கு எச்சரிக்கை கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் அறிவிப்புக்கு பிறகு தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது. 2026 நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய போட்டி இருக்கும் என தற்பொழுதே கணித்து வருகின்றனர். விஜயின் அதிரடி அரசியல் பேச்சால் தற்பொழுது தமிழக அரசியலில் சூடு பறக்க தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் பற்றிய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடுதான் தற்பொழுது தமிழகத்தின் ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கிறது. விஜயின் அதிரடி அரசியல் பேச்சுக்கள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இவரின் நேரடி தாக்குதலாக மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்து பேசியிருந்தார். இதனால் மக்கள் மத்தியில் இவருக்கு தற்போது வரவேற்பு கிடைத்து வருகின்றது. இந்த நிலையில் மாநாட்டில் குடும்ப அரசியலை நேரடியாக தாக்கி பேசியிருந்தார். இதனால் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவினருக்கு மிகப்பெரிய கோபம் உருவாகியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் பேசி வந்தனர். முதலமைச்சர் ஸ்டாலினும் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு மேடையில் பேசியிருந்தார். பல புதிய கட்சிகள் வந்தாலும் நேரடியாக திமுகவை தான் எதிர்த்து வருகின்றது எனவும் கூறியிருந்தார். எவ்வளவு புதிய கட்சிகள் வந்தாலும் திமுகவை அசைத்து பார்க்க முடியாது, மற்ற கட்சிகள் தான் திமுகவை அசைக்க நினைத்தால் அழிந்து போகும் எனவும் கட்சியினர் கூறி வருகின்றனர். தற்பொழுது விஜயின் அரசியல் வருகையால் தமிழகத்தில் மிகப்பெரிய போட்டி உருவாகி வருகின்றது. விஜயின் அடுத்தடுத்த நகர்வுகளும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தினரும் தீவிரமாக அரசியல் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.